சால மீனை கருவாடு பண்ண போறேன் எப்படி பண்றேன்னு பாருங்க தண்ணி ஊத்தி நல்லா அலசணும் மீனை நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் ரூல எல்லாமே சால மீன் தான் சால மீன் கருவாடு வந்து எப்படி வீட்லயே மேக் பண்றத பாக்க போறீங்க உப்பு போடுறேன் இல்ல கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிடுவோம் எதுக்கு கீழே இப்போ அடியில் உப்பு போட்டிருக்கீங்க அப்பதான் உப்பு கீழே நல்லா சேரும் அதுக்கு அந்த மீன்ல இப்போ மீன்ல உப்பு போட்டு உப்பு போட்டு அதில் வைக்க போறீங்களா இதில் உப்பு போட்டு வரைச்சிருக்கேன் இப்படி அடிக்க வச்சுட்டு மேலே கொஞ்சம் உப்பு அப்படியே தூக்கி விடணும் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு காய வைக்கணுமோ ஆமாம் இது சால மீனில் குடலாம் எடுக்க வேண்டாமா இல்லை கருவாட்டுக்கு வந்து குடல் எடுத்தால் நம்ம காய வைக்கிறதுக்கு அது அவ்வளோ இதாக தெரியாதுல்ல இது பெரிய மீன் அப்படின்னா கருவாட்டு பெரிய மீன்னா குடல் எடுத்து தான் வைக்கணும் இது சின்ன மீன் குடல் எடுத்தோம்னா காய வைக்கிறதுக்கு எடுத்துலாம் லைட்டாக மேலே உப்பு தூத்திக்கிடுவோம் சும்மா அப்படியே அள்ளி கூட போட்டுடலாம் அதெல்லாம் மீ கருவாட்டுக்கு உடஞ்சி போயிடும் காய வைக்கும்போது ஒன்போல இல்லாமல் ஒரு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி கிடக்கும் ஆமாம் எல்லாருமே பார்த்துக்கோங்க வீட்டில் வந்து சால மீன் கருவாடு எப்படி போடுறோம் அப்படின்னு இப்போ சால மீன் வந்து கொஞ்சம் கெட்டு போச்சு கொஞ்சம் இதாகிட்டு அப்படின்னா எப்படி நீங்கள் வீட்டிலேயே கருவாடு போடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன் அதான் அம்மா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருக்காங்க இப்படி எங்கள் அம்மா அடிக்கடி வைப்பாங்க கருவாடு அப்பா வந்து மீன் எடுத்துட்டு வருவாங்க அம்மா வந்து வீட்டில் கருவாடு போடுவாங்க அது நாங்கள் வீட்டில் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் மீன் வாங்கி வச்சிருப்பியா திடீர்னு பிரிச்சுக்குள்ள வச்சிருப்பியா கரண்ட்டு போயிருக்கோம் மீன் வேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும் ஐயோ வேஸ்ட் ஆகிட்டே நினைக்க வேண்டாம் இதே மாதிரி நீங்களும் உப்பு போட்டு வச்சிடலன்னா கருவாடாக யூஸ் பண்ணிக்கிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நல்லா அலசி எடுத்து உப்பு போட்டு வெரைச்சி இதே மாதிரி வச்சு மறுநாள் காய வைக்கணும் காலையில் உப்பு போட்டு வைக்கணும் காய்கறும் கூட காய வச்சுக்கணும் வெயில் நேரங்களில் கருவாடு போட ஈஸியாக இருக்கும் மழை நேரத்துலலாம் எப்படி மழை நேரத்தில் நம்ம இப்போ கொஞ்சம்னா நம்ம வச்சு காத்தோட்டத்தில் கூட வச்சுக்கிடலாம் நிறையன்னா முடியாது மழை நேரத்தில் கஷ்டம் தான் ஆமாம் இப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக வைக்கும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடலாம் ரவுண்டு கட்டி நிற்க ஓய் என்ன சேட்டை பண்ணது யாருக்கும் ரெண்டு கருவாடு தூக்கிட்டு போயிட்டு ரெண்டு மீனை இப்படி மீன் அடிக்கிட்டே போகணும் அடிக்கிட்டு நல்லா ஊற வச்சிடணும் அடுக்கிறது வேற ஒன்றுக்கும் இல்லை அது வளையாம இருக்கும் நல்லா அப்படியே நிமிட மணிக்கே இருக்குமா நம்ம காய வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் உடையாமையும் இருக்கும் சும்மா நம்ம பேட்ட இப்படி குளிக்க அள்ளி போட்டோம்னா உடஞ்சிக்கிட்டு இருக்கோம் சுருண்டுக்கிட்டு இருக்கோம் காய வைக்கிறதுக்கும் கஷ்டம் அது ஒரு பார்வை இல்லாம இருக்கும் உப்பு வந்து கல் உப்பு அப்புறம் தூள் உப்பு ரெண்டும் யூஸ் பண்ணலாமா ஆமா கல் உப்பும் போடலாம் நம்ம இப்போ தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம தூள் உப்பு தான் யூஸ் பண்றோம் இப்போதைக்கு அவசரத்துக்கு கல் உப்பு இல்லை அதனால தூள் உப்பு யூஸ் பண்றேன்
எல்லா மீனையும் அலசி இப்போ உப்பு போட்டாச்சு. இது கடைசியாக இப்போ அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது மாமா உப்பு போட்டு விரசிட்டு இருக்காங்க. இதே உப்பு போட்டு விரசிக்கிட்டு இருக்கோம். இப்போ உப்பு போட்டு நாளைக்கு காய வைக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் காயணும் கருவாடு? நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா மதியத்து வரைக்கும் வச்சுட்டு எடுத்துடலாம். வெயில் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும். நல்லா வெயில் அடிச்சுன்னா மதியமே எடுத்துடலாம். மதியமே எடுத்துடலாம். ஒரு நாள்லேயே கருவாடு ரெடி பண்ணிடலாம். அப்போ அந்த பெரிய பெரிய மீன்லாம் கருவாடு அது எவ்வளோ நாள் ஆகும்? அது ரெண்டு மூணு நாள் ஆகும். காய வைக்கணும். ஊடே கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே ஓரளவுக்கு காஞ்ச உடனே திருப்பி வைக்கணும். இப்படி நம்ம இப்படி வைக்கோம் அப்படின்னா அதை இப்படி திருப்பி வைக்கணும். அப்படின்னா அது ரெண்டாவது பக்கமும் காஞ்சிரும். கருவாடு கெட்டு போகாமல் அது மட்டும் இருக்கும். கடைசியாக சாலமீன் எல்லாத்துக்குமே உப்பு போட்டு சட்டிக்கில் வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். நாளைக்கு காலையிலே எடுத்து அலசி காய வைக்கணும். காலையில் எடுத்து மட்டும் அலசணுமா? அலசி காய வைக்கணும். அலசி காய வைக்கணும். சரி சரி. இப்போ வேலை முடிஞ்சிச்சு. மாமா மூடி வச்சுருவாங்க. நாளைக்கு வேண்டிதான் நாளைக்கு காய வைக்கணும். நேற்று நல்லா உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை காய வைக்க போகிறோம். நேற்று மூடி வச்சது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறுபடி அலசி காய வைப்பீங்களோ? ஆமாம். தண்ணி ஊற்றலை அப்படியுமே எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்க. நல்ல உப்பு மட்டும்தான் போட்டு விரசி வச்சோம். பார்த்திங்க அதில் எவ்வளோ தண்ணி ஊறி இருக்குன்னு பாருங்க. நைட்டு அலசி மாதிரி காய வச்சிட வேண்டியதானே? ஆமாம். அம்மா எப்படி காய வைக்கிறாங்க பாருங்க. சாலை மீன் இப்போ காய வச்சு சாயந்தரம் எடுத்தா கருவாடாயிரும்னா? நல்ல கருவாடாயிரும். இன்னும் கூட ஒருக்கா பெரட்டி வைக்கணும். இப்படி வைக்குமா அது எப்படி திருப்பி வைக்கணும். மேலே கொஞ்சம் காஞ்சிரும். அது திருப்பி வச்சோம்னா காஞ்ச நல்ல சாயந்தரத்துக்கும் நல்லா காஞ்சிரும். நல்ல வெயில் அடிச்சுன்னா ஒரு நாள் காய வச்சாலே போதும். இப்போ வெயில் நல்லா அடிக்கு. கருவாடு அடிக்க வைக்கும்போது கேப்போடு கேப்போடு வைக்கணுமோ? ஆமாம். ஃபைனலி வந்து எல்லா மீனையுமே அம்மா வந்து இப்போ அடுக்கி வச்சு முடிக்க போகிறாங்க. கருவாடு அவ்வளோத்தையும் அலசி காய வச்சுட்டேன். இதே பக்குவத்தில் வச்சாதான் யாவரத்துக்கு நல்லா இருக்கும். நல்லா கருவாடு பார்க்க நல்ல பார்வையாக இருக்கும். பார்த்துக்கங்க எப்படி காய வச்சுருக்கேன்னு. சாயந்தரம் எடுத்துட்டோம் அப்படின்னா கருவாடு ரெடி ஆயிடும்னா? இது என்ன மதியம் இன்னும் கூட ஒருக்கா கொஞ்சம் மேலே காய்ச்சிரும். திருப்பி காய வைக்கணும். பரட்டி போடணும். இதை வந்து இப்படி பரட்டி போடணும். பரட்டி போடணும். சாயந்தரம் நல்லா கருவாடு ஆயிரும். நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா கருவாடு ஆயிரும். சாலை கருவாடு உப்பு போட்டு காய வச்சுருந்தேன் காலையில். இப்போ நல்லா காய்ஞ்சிட்டு நான் எடுக்க போகிறேன். அம்மா மதியமே இந்த கருவாடு எல்லாத்தையும் பரட்டி போட்டாங்க. பரட்டி போட்டு காய வச்சுருந்தாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு நல்ல கருவாடு ஆகிட்டு பாருங்க. நல்லா இருக்கும் கருவாடு. இந்த கருவாடையில் பொரிச்சில் கூட்டு வச்சு இல்லை குழம்பு வச்சு ஒரு வீடியோ போட்டுரும். கடையில் இந்த கருவாடு எவ்வளோ இருக்காங்க? இங்கே நாலு கருவாடு, ரெண்டு கருவாடு இருக்கும் பாக்கெட்டில். ஆ அஞ்சு ரூபா கடையில். அஞ்சு கருவாடு. ஆரம்பத்துல இருந்து நல்லா மீன் அலசி உப்பு போட்டு காய போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பருவமா நல்லா இருக்கு. இதே மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்டுல செய்யலாம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க. நம்ம வீட்டிலே கருவாடுன்னு சுத்தமான கருவாடு தயாரிச்சுக்கிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.